கான்ஸ்டபிள் டேக் ஹிம். நீ நிப்பாடி பாத்துக்கு பா. லீவ் இட். அசைலம். லீவ் இட் பாஸ்டர்ட். சார் நானே சார். விடுறேன். விட முடியா? விசாரிக்கப்பட்ட சாட்சியங்கள், கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியில் உள்ள கைரேகை மற்றும் சங்கரை பற்றிய கடந்த கால விவரங்கள், இவை அனைத்தும் சங்கர் தான் குற்றவாளி என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது. நீ குற்றவாளியா இல்லையா? சார், நான் பல தடவை சொல்லிட்டு குற்றவாளி நான் இல்ல. கொலை செஞ்சது விஜய், பார்த்தது மட்டும்தான். இத உண்மை. கொலை நடந்த போது அந்த இடத்தில் விஜய் இல்லை என்பதற்கும், அந்த நேரத்தில் வேறொரு இடத்தில் அவர் இருந்தார் என்பதற்கும் தகுந்த ஆதாரம் இருக்கிறது. கோர்ட்டா அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். Yes, you can proceed tomorrow. Now court adjourned. நீதியை நிலைநாட்ட தாங்களே சாட்சி சொல்ல வந்ததற்கு இந்த கோர்ட் நன்றி தெரிவிக்கிறது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். கொலை நடந்த நேரத்தில் மிஸ்டர் விஜய் எங்கிருந்தார் என்பதை கூற முடியுமா? எஸ் கேஷியர் காலை 7:30 மணிக்கு கொலை செய்யப்பட்டதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நானும் மிஸ்டர் விஜயும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தோம். சம்பவம் நடந்த அன்று மட்டும்தான் விளையாடினீர்களா? நோ, கடந்த சில ஆண்டுகளாகவே நாங்கள் டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். சம்பவம் நடந்த அன்று நாங்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது போன் மூலமாக கேஷியர் கொலை செய்யப்பட்ட செய்தியை ஃபேக்டரி மேனேஜர் விஜய்க்கு தெரிவித்தார். உடனே விஜய் போலீஸுக்கு போன் செய்துவிட்டு ஃபேக்டரிக்கு புறப்பட்டு சென்றார். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களின் மூலம் இந்த கொலையை சங்கர் தான் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே குற்றம் காட்டப்பட்டிருக்கும் சங்கருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோர்த்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும். குற்றவாளி கூண்டில் நிற்கும் சங்கர் மீது போலீசார் கொடுத்த ரிப்போர்ட் படியும் விசாரித்த சாட்சிகளையும் மற்ற ஆதாரங்களை கொண்டு சங்கர் தான் குற்றவாளி என்று கோர்ட் தீர்மானிக்கிறது. எனவே இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் சங்கருக்கு ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறது. தேங்க்யூ. சாட்சியையும் சட்டத்தையும் விலைக்கு வாங்கி என்ற கொலகாரன் ஆக்கிட்டு அண்ணா, ஒரு அயோகியனுக்கு தங்கச்சியா பிறந்தவ அனாதையா நடுத்தருவுல தான் நிக்கணுங்கிறத திரும்பிச்சு காமிச்சிட்டிய. நான் சின்ன சின்ன தப்பு செஞ்ச பிறகு நீ என்ன கண்டிச்சேன், நான் கண்டுக்கல. ஆனா இப்ப நான் எந்த தப்பிக்க முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன். உதவி செய்யற பதவி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பழி வாங்கிட்டாம இந்த விஜய். நல்ல பொறுத்தங்க ஒப்படைக்கிறேன். நீ ஆயுசு பூரா ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட என் ஆயுள் கைதி ஆக்கிட்டாங்க. நம்ம பெத்தவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலகார இல்ல. Ha ha ha.
என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? பாடி சாப்பிடலா? எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், தட்டுல சாப்பாட்டை ஷேர் பண்றனா உன் கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? வித்யா, அப்பா அம்மா இல்லாத குறைய நான் உன் மூலமா தீர்த்துக்கிட்டு இருக்கேன். மேலும் மேலும் உனக்கு நான் பாரமா இருக்கணுமா? சாரதா, பாசத்தை பெருசா நினைக்கிறவ பாரத்தை பெருசா நினைக்க மாட்டேன்டி. நீ இந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா என் கூட பழகிறது நடிப்புன்னு நினைக்கிறேன். சாரதா, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் ஒண்ணும் சாப்பிடல. காலையில எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன் ஃபீஸ் கட்டணும்னு, கண்டுக்கவே இல்லை. படிப்பை கோட்டை விட்டுட்டு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். கேட்டா வேலை தேடுறேன்னு சொல்றான். நீயும் தான் புத்தி சொன்ன, நானும் தான் சொல்றேன். கேட்டா தானே அண்ணன் இருந்தோம், நானாதையா இருக்கேன். இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, நான் உனக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். சாரதா, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். ஆமா, அனாதையாகவும் விட மாட்டேன். உன்னோட அண்ணன் ஒரு அயோக்கியங்கிறதுக்காக உன்னை வருத்திட மாட்டேன். அவன் ஜெயிலுக்கு போயிட்டதுனால நீ அனாதைன்னு நினைச்சிடாத. உன்னை கைவிட்டுற மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் உன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். வாழ்க்கையில விளையாட்டா சின்ன தப்புகளை செய்ய ஆரம்பிச்சது உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? மைண்ட் யுவர் பிசினஸ். உன்னோட அட்வைஸோ அனுதாபமோ எனக்கு தேவையில்லை. முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடு, கெட் அவுட். நான் உனக்காக இங்க வரல. உன் தங்கச்சி சாரதா என் சிநேகிதி, போர்கள் அவளுக்கு நான் உதவி செய்யணும். அவ அட்ரஸ் கொடு. என் தங்கச்சி தன்மானம் உள்ளவ, அவ உதவியை விரும்பவும் மாட்டா, உன்னை வீட்டுக்குள்ள ஏத்தவும் மாட்டா. எதிரியை எப்படி அழைக்கணுங்கிறதுல உன் புருஷ கிங்குமா, நீ அவனுக்கு சரியான குயின். நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகம் என் தங்கச்சிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ நோயு நிறுத்து. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். உன்ன மாதிரி ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் என் புருஷன் எனக்கு ஸ்ரீராமன் தான். என் புருஷனை பத்தி பேச உனக்கு அருகதை இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் உத்தம, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வள்ளல், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொலகாரன். நீ திருந்தவே மாட்டேன். வித்யா, எப்ப 2000 ரூபாய் சம்பளம் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு புருஷன் சொன்னானோ அப்பவே நான் திருந்திட்டேன். திருந்தி உன் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்த. சாரதா, இதோ வந்துட்டேனா. சாரதா, என்னண்ணா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பா அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், எடுத்துட்டு. சரிண்ணா. ஓ, இன்னைக்கு டேட் ஃபர்ஸ்ட் இல்ல, ஆபீஸ் கிளம்பிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேமா. ஐ அம் ரெடி. ரெடி ஆயிட்டா மட்டும் பத்தாது, லைஃப்ல இனிமே தான் நீ ரெடி ஆகணும். நல்ல நேரத்துல போய் வேலையில ஜாயின் பண்ண, ஒழுங்கா வேலையை பாரு. இந்தா. என்ன விட 5 வயசுக்கு சின்னவ, நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டே இல்ல. அண்ணா, ஒவ்வொருத்தரும் வேலையை தேடி அலையறாங்க, ஆனா வேலை உன்னை தேடி வந்திருக்கு. உன்ன மாதிரி நடந்து வேலை கொடுத்தவங்களையும் உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்குங்கிறத மறந்துடாத. சரதா, உன் பழைய அண்ணன் செத்துட்டாமா? இனிமே மனசால கூட அந்த மனுஷ தெய்வத்துக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். எப்படியோ விஜய் கிட்ட உன் பேரையும் வித்யா கிட்ட என் பேரையும் காப்பாத்து, அது போதும். பெஸ்ட் ஆஃப் லக். இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க. மலாலே, நான் பணத்தை தரேன். ஏய், என் பணத்தை எடுக்கிறதுக்கு நானே வவுச்சர்ல கையெழுத்து போடணுமா? ஏய், இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க. மலாலே, நான் பணத்தை தரேன். அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வவுச்சர் குறைஞ்சிருக்கு. நானே பணம் கேட்டாலும் வவுச்சர்ல கையெழுத்து வாங்க கொடுக்க நீங்க தானே சொன்னீங்க. மலாலி சார், தம்படா வேணாம். மலாலி வேணாம். மலாலி மலாலி, நான் சொல்றது கேளுங்க. மலாலி வேணாம். மலாலி வேணாம். மலாலி ஆ
சத்தியமா இதான் நடந்துச்சு. உன் புருஷன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன பைக் நம்பர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிஎம்சி 79 79. நீ செஞ்ச தப்புக்கு வருந்தவே நினைச்சேன், ஆனா நீ திருந்தவே மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் உத்தம, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வள்ளல், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொலைகாரன். சத்தியமா இதான் நடந்துச்சு. உன் புருஷன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன பைக் நம்பர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிஎம்சி 79 79. மறுபடியும் சொல்றேன் சங்கர், இனிமே நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே குறுக்கிட மாட்டேன். ஒண்ணுமில்ல வித்யா, நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணதுக்காக அப்பா எனக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தாரு. அதை அவர் ஞாபகமா உபயோகப்படுத்தாம நம்ம ஃபேக்டரி கோடவுன்ல நிறுத்தி வச்சிருந்தேன். அதை திடீர்னு காணோம். என்னது காணுமா? அதோட நம்பர் டிஎம்சி 79 79. நம்பர் ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, நம்பர் தெரிஞ்சிட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் வித்யா. ஏன் வேண்டாங்கிறீங்க? போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் திருடனை வண்டியை முழுசா வச்சிருக்க போறான். என் நேரம் பாட்பாட்டா கழட்டி வித்துருப்பான். சரி சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா இருங்க. மீரா தண்ணீடு. இவர் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரமா சங்கர் இவரோட மோட்டர் பைக்க சொல்றான். அதே மோட்டர் பைக் காணாம போயிடுச்சுன்னு இவர் சொல்றாரு. இவர் தான் கொலை செஞ்சிருப்பாரோ? எந்த தடயமும் போலீஸ்க்கு சிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பைக்க காணாம அடிச்சிருப்பாரோ? வித்யா இதோ வந்துட்டேங்க.